வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் அனுரகுமாரவின் சுவரொட்டியால் குழப்பம் கல்வி புலத்தில் அதிருப்தி பால்மா உள்ளிட்ட ஒன்பது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு காதலியுடன் சென்ற மாணவன் மாயம் விசாரணையில் குடும்பஸ்தாருக்கு கிடைத்து அதிர்ச்சி தகவல் பிள்ளைகளுக்கு சமைத்து வைத்த உணவில் விஷம் கலந்த விஷமிகள் கிளிநொச்சியில் இப்படியும் சம்பவம் மட்டக்களப்பில் பாரிய விபத்து மயிலையில் உயிர் தப்பிய சாரதி இலங்கையில் சடுதியாக குறைக்கப்பட்டுள்ள எரிபொருட்களின் விலைகள் காரணத்தை வெளியிட்டு அமைச்சர் கனடாவிலிருந்து இலங்கை வந்த பெண் மயிலையில் உயிர் தப்பிய அதிர்ச்சி சம்பவம் இலங்கை வரும் முருகன் ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் கடவுச்சீட்டில் காத்திருந்து காத்திருந்த ஏமாற்றம் தொடர்பெடு விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் வருவதை முன்னிட்டு ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியால் வடக்கு மாகாண கல்விப்புலத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சேவைச் சங்கத்தினால் அன்றகுமாரவின் வருகை தொடர்பான சுவரொட்டிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகளின் மதில்களின் வாசல்களில் ஒட்டப்பட்டுள்ளன இவ்வாறான சுவரொட்டிகள் பாடசாலை மதில்களில் ஒட்டப்பட்டுள்ளமை தொடர்பில் வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஆராயப்பட்டு அவற்றை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் ஒன்பது அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது இந்த சலுகை விலை குறைப்பு இன்று முதல் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பெரிய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் கடலை உருளைக்கிழங்கு எல் பால்மா கோதுமைமா இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள் வெள்ளை அரிசி சோயா இறைச்சி ஆகிய பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெளிவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற மாணவனை காணவில்லை என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பதினேழு வயதுடைய குறித்த மாணவன் தனது இருபத்தி ஒரு வயது காதலியுடன் கடலில் நீராடச் சென்றபோது கடல் நிலையில் மாணவன் அடித்துச் செல்லப்பட்டதாக காதலி போலீசாருக்கு தெரிவித்துள்ளார் இருப்பினும் காதலியின் கருத்து தொடர்பில் மாணவரின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் காலி வலகந்துவ பகுதியைச் சேர்ந்த சேனக தேசானன்ற மாணவனே மார்ச் பதினெட்டாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளார் தனியார் உயர்கல்வி நிறுவனத்தில் பாடநெறியொன்றில் கலந்து கொள்வதாக அம்மாவிடம் கூறிவிட்டு அன்று காலை வீட்டிலிருந்து புறப்பட்ட மாணவன் தனது இருபத்தி ஒரு வயது காதலியின் பிறந்த கொண்டாடுவதற்காக காலி ஜங்கள் கடற்கரைக்கு சென்றது பின்னர் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாங்கள் கடற்கரையிலிருந்து திரும்புவதற்கு தயாராக கொண்டிருந்த வேளையில் ஏற்பட்ட திடீரலையினால் இருவரும் கடலில் அடித்துச் செல்லப்பட்டதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார் அதில் தான் உயிர் பிழைத்ததாகவும் ஆனால் தனது காதலன் நீரில் மூழ்கியதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் போலீசில் பல தடவைகள் முறைப்பாடு செய்துள்ள சேனுகவின் உறவினர்களுக்கு காதலி தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவ்வித குற்றவியல் குற்றங்களும் பதிவாகவில்லை எனவும் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அபராதுவை போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி தருமபுரம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக வீட்டின் முக்கிய ஆவணங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஒரு பகுதியில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்றைய தினம் காலை இரு வீட்டாருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக வீட்டு உரிமையாளர் இல்லாத சமயத்தில் வீட்டின் ஒரு அறையிலிருந்து முக்கிய ஆவணங்கள் மற்றும் உடைகள் அனைத்தும் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது மேலும் பிள்ளைகளுக்கு சமைத்து வைத்து மதிய உணவிலும் விசமிகளால் விஷம் கலக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தருமபுரம் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை யாழ்ப்பாணம் அராலி கிழக்கு பகுதியில் உள்ள வீடொன்று நேற்று முன்தினமிரவு தீயிலிருந்து முழுமையாக சேதமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் குறுக்கல் மடம் பகுதியில் ஏற்பட்ட பாரிய வாகன விபத்தினால் சாரதியொருவர் காயமடைந்துள்ளார் குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளது சுற்றுலா பிரயாணிகளை ஏற்றிச் செல்லும் கெப்ரக வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் அருகிலிருந்து மின்கம்பத்தில் மோதுண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது இந்த வாகனத்தின் சாரதி மாத்திரமே பயணித்துள்ளதாகவும் அவர் காயங்களுக்குள்ளான நிலையில் தெய்வாதீனமாக உயிர் பிழைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு சாரதியின் நித்திரை கண்களுக்குமே இந்த சம்பவத்துக்கு காரணம் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விபத்தினால் அருகிலிருந்து மின்சார சபைக்கு சொந்தமான நான்கு பாரிய மின்கம்பங்கள் உடைந்து முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் உரிய கெப்ட வாகனம் பாரிய சேதத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் கழுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் மேலுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்பு நானூறு ரூபாவாக இருந்த மாற்று விகிதம் தற்போது முந்நூறு ரூபாவாக குறைவடைந்துள்ளது இதனால் எரிபொருள் எரிவாயு மருந்து ஆகியவற்றின் விலைகள் குறைகின்றன என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் கலாநிதி பாந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் விலை சூத்திரமின்றி மேற்கொள்ளப்பட்டது போன்று உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வடைந்த போதிலும் நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் எரிபொருள் வழங்கப்பட்டமையால் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு பெரும் நாட்டம் ஏற்பட்டது இதனால் தற்போது அவ்வாறு செய்யப்படவில்லை உலக சந்தையில் உள்ள எரிபொருள் விலைக்கேற்ப நாட்டில் எரிபொருள் விலை தீர்மானிக்கப்படுகின்றது முன்பு நானூறு ரூபாவாக இருந்து நாணய மாற்று விகிதம் தற்போது முன்னூறு ரூபாவாக குறைந்துள்ளது இதனால் எரிபொருள் எரிவாயு மருந்து ஆகியவற்றின் விலைகள் குறைகின்றன மேலும் உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரிப்பு அல்லது குறைவினால் இந்த நாட்டின் எரிபொருள் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுவதாகவும் அதனை அரசியல்வாதிகளோ அல்லது அரசாங்கத்தினாலோ மாற்ற முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் சுற்றுலா தலங்களில் ஒன்றான சிகிரியாவை பார்க்கச் சென்று கனடாவிலிருந்து வந்த பெண் மீது ஜானி தாக்குதல் நடாத்தியுள்ளது சிகிரியாவில் சூரிய உதயத்தை காண்பதற்காக காலை வேளை நடந்து சென்ற சமயம் இந்த அதிகாலை தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து சுற்றுலா வழிகாட்டி தனது மோட்டார் சைக்கிளின் ஒலியை எழுப்பி பிரதான மின் விளக்கை பயன்படுத்தி காட்டு ஜானையை விரட்டியுள்ளார் ஜானையின் தாக்குதலுக்குள்ளான பெண் தம்புளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிகிரிய சுற்றுலா பயணச்சீட்டு அலுவலகத்திற்கு அருகிலுள்ள உள்ள பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலையான முருகன் ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதுடன் அவர்களுக்கு ஒரு வழி கடவுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளமை மாற்றமளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நேற்று முற்பகல் பத்து மணியளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர்கள் இலங்கை நோக்கி பயணிக்க உள்ளதாக அவர்கள் சார்பில் வழக்குகளின் முல்லையான தமிழக சட்டத்தரணி புகழேந்தி உறுதிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் அவர்களுக்கு இலங்கைக்கு செல்வதற்கு மாத்திரமே இந்தியாவில் உள்ள இலங்கை துணை உயர்ஸ்தானிகரகம் கடவுச்சீட்டு வழங்கியுள்ளதாக சட்டத்திரணி புகழேந்தி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இருக்கும் இலங்கையர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுத்த போதிலும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை செய்யப்பட்ட இந்த மூவருக்கும் ஒருவழி வழி சீட்டு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளே ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுதலையான முருகன் ரோபர்ட் ஃபயர்ஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் இலங்கை வந்தவுடன் அவர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக இலங்கையில் இருக்கும் புலனாய்வு செய்தியாளரும் அரசியல் ஆய்வாளருமான நிலாம் டீன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது அவர்கள் சென்னையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கியவுடன் இலங்கையின் பயங்கரவாத தகவல் பிரிவினரால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாட்டினை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் நியூஸ் என்று எமது யூ டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி